இப்போ நாம் எங்கள் வீட்டு கொலுவை பார்க்க போகிறோம். இப்போ எங்கள் வீட்டில் வந்து 5 படி வச்சுருக்கு. இங்கே கீழே வந்து அம்மன் வச்சுருக்குறேன். அம்மனுக்கு முன்னாடி அரிசி, பருப்பு, கடலை எல்லாம் எடுத்து வச்சுருக்கு. அவங்களுக்கு பக்கத்தில் விநாயகரும் இந்த கலச செம்பு வந்து குலதெய்வ செம்பும் வச்சுருக்கு. பக்கத்தில் குங்கும பானை, அதுக்கு பக்கத்தில் வந்து சோழி, குன்றின் மணி, ஏலக்காய், கிராம்பு எல்லாம் போட்டு வச்சுருக்குரு. இது வந்து குட்டி வளையல், அம்மனுக்கு அர்ச்சனை பண்ணுறதுக்காக வச்சுருக்கு. பக்கத்துலேயும் நம்ம அம்மனுக்குள்ள வெத்தலை பாக்கு, பூ, பழம் எல்லாம் வச்சுருக்கோம். கீழே பார்த்திங்கன்னா இங்கே ஒரு யானை, இந்த சைடு ஒரு யானை வச்சுருக்குறோம். இப்போ நம்ம மொதல் படியில் என்ன வச்சுருக்கோன்னா விநாயகர், அவங்க பக்கத்தில் முருகர், மலேசியா முருகர், சிவன், நந்தி வச்சுருக்குறோம். அப்புறமா இங்கே வந்து மரப்பாச்சி பொம்மை வச்சுருக்கோம். அவங்களுக்கு கீழே வந்து பழம் விற்கிறவர், பக்கத்தில் ஒரு சந்தன பிள்ளையார், இந்த பக்கமாக ஒரு பிள்ளையார் வச்சுருக்குறோம். இங்கே வந்து மீனாட்சி திருக்கல்யாணம், அவங்களுக்கு பக்கத்துலேயும் கல்யாண செட்டு வச்சுருக்குறோம். பொண்ணு, மாப்பிள்ளை, ஐயர், அக்னி குண்டம், கும்பம், கல்யாணத்துக்கு வந்திருந்தவங்க, அம்மிக்கல், இங்கே வந்து வாத்தியக்காரங்க, இவங்களெல்லாம் வச்சுருக்குறோம். அப்படி இந்த சைடு பார்த்தா இங்கே செட்டியார் வந்து ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸ் எல்லாம் விற்கிறதுக்காக உட்காந்துருக்காங்க. செட்டியாரும் செட்டியார் அம்மாவும் அம்மி திருகை ஆட்டவரல் குத்துவரல் அவங்களுக்கு படியுது. ஃபஸ்ட்டு படி. செகண்ட் படியில் வந்து ஆஞ்சநேயர் இருக்கார். அங்கே வந்து தாமோதர கிருஷ்ணர் இருக்கார். ஆஞ்சநேயருக்கு பக்கத்தில் சுந்தரகண்டம் புக்கு, இது டெய்லி வாசிக்கிறதுக்காக வச்சுருக்கு. பக்கத்தில் ஆஞ்சநேயர் பக்கத்துலேயே ஒரு ஸ்டூல் போட்டு சுந்தரகண்டம் புக்கு வச்சுருக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே குபேரர், வள்ளலார், காஞ்சி மகாபிரிவா, ராமானுஜர், சாய்பாபா, இங்கே வந்து பாலாம்பிகை, இங்கே வந்து தான் நம்ம கலசம் இருக்குது. இங்கே தான் அம்பிகை இருக்காங்க. இங்கே வந்து துர்க்கை அம்மன், விநாயகர், மகாலட்சுமி, இங்கே ஒரு சரஸ்வதி, இங்கே வந்து பைரவர் இருக்காங்க. பைரவர் கீழே பொண்ணு மாப்பிள்ள உட்காந்துருக்காங்க. இங்கே வாத்தியங்கள்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் 3வது படியில் என்ன இருக்குன்னா இங்கே வந்து ராமரும் சீத்தையும் சாப்பிட்றாங்க. அவங்க வந்து வனவாசம் போகும்போது காட்டில் ஒரு முனிவரும் அம்மாவும் அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறது, அவங்க கூட சீத்தையும் ராமர் கூட வந்த அவங்க கூட வந்தவங்கெல்லாம் சாப்பிட்றாங்க. இந்த முனிவர் வந்து தண்ணி கொடுக்கறதுக்காக வச்சுருக்காது. இது அடுப்பு போனால், இது வந்து வீடு, இது சமபந்தின்னு இந்த செட்டு வச்சுருக்கோம். அப்படி மேலே பார்த்தா தனியாக துர்க்கை அம்மன், முப்பெருந்தேவியரை வச்சுருக்கோம். இங்கே வந்து துர்க்கை அம்மன் ரெட் கலர் வளையல் போட்டிருக்காங்க, மகாலட்சுமி அம்மா க்ரீன் கலர் வளையல் போட்டிருக்காங்க, சரஸ்வதி ஆரஞ்சு கலர் வளையல் போட்டிருக்காங்க. இதெல்லாம் வளையல் மாலை, குட்டி வளையல். அவங்க பக்கத்துலேயும் ரெண்டு யானையை நிற்கிது, குட்டி யானை. இங்கே அஷ்டலட்சுமி, தனலட்சுமி, தானியலட்சுமி, விஜயலட்சுமி, வீரலட்சுமி, தைரலட்சுமி, சந்தானலட்சுமி, அப்படி 8 லட்சுமி இருக்காங்க. பக்கத்தில் யானையே இருக்காங்க மகாலட்சுமி தயாருக்கு முன்னாடி. இங்கே வந்து காமதேனும். அப்படி 4வது படியில் கோமாதா மேலே. இங்கே காஞ்சி காமாட்சி அம்மன், அம்மனும் காஞ்சி மகாபிரியவா இருக்காங்க. இங்கே கிருஷ்ணராதை,
அங்கே ரெண்டாவது கொடியில் தசாவதாரம், மச்ச கூர்ம வராக நரசிம்ம வாமன பரசுராமா ராமா பலராமா கிருஷ்ணா கல்கி அவதார் 10 அவதாரம் இருக்குது. பக்கத்துலேயே பட்டிருப்பானை இங்கே கிருஷ்ணர் இருக்கார். இந்த இது வந்து கிருஷ்ணர் வந்து யமுன நதிக்கரையில் பெண்கள்லாம் குளிக்கும்போது அதை வேடிக்கை பார்க்குற மாதிரியான ஒரு செட்டு. இங்கே மேலே பார்த்திங்கன்னா நெல்மணி, நெல்மணிக்கு பேரில் செண்பக வள்ளியம்மன் கோவில்பட்டி செண்பக வள்ளியம்மன். இங்கே அர்த்தநாரீஸ்வரர், இங்கே கிருஷ்ணர் ராதை, இங்கே பண்டரிபுர விட்டலை, பாண்டுரங்கா. அப்படி பார்த்தா இந்த ரங்கமன்னார் நடுவில் இருக்கார். மேல்படியில் ஃபஸ்ட்டில் ரங்கமன்னார் இருக்கார். பக்கத்தில் திருப்பதி பெருமாள் வெங்கடாச்சலபதியோடு இருக்காங்க. அடுத்து வசுதேவர் கிருஷ்ணரை யமுனக்கரையில் தூக்கிட்டு போகிறது. அப்புறம் கிருஷ்ணர் அதே தென்னமரத்து தூக்கியில் இருக்காங்க. இங்கே மேலே பார்த்திங்கன்னா ஒரு அம்மன் வந்து சவரில் இருக்கிறவங்க பகவதி அம்மன். இது நம்ம 5 படியில் வச்சு அடுத்து இந்த பக்கம் வந்து திருவண்ணாமலை சுட்டு வச்சுருக்குறோம் நம்ம. இங்கே வந்து மலை அண்ணாமலை உண்ணாமலை அம்மன். இங்கே வந்து அந்த மலையை சுற்றியிலும் ஆஸ்திரலிங்கம் இருக்கும். நம்ம அங்கே கிரிவலம் போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா தெரியும்,